Hello everyone, welcome to Usthadian Academy. In this video, we will talk about the first news. Karaiveti Saranalayam, Longwood Solai Kaadugal, Agiyavatrai, Ramsar Thalangalaga, Tamilaga Arasu Arivithulladhu. So first, Ramsar Thalangalna enna appdin paathona, 1971 la Iran irukkulaya, so anga vande enna nadandirukumna, Ramsar Nahar appdindra oru naharla oru oppandam vande kaiyeluthaayirukum. Enna oppandam edarkanadhu appdin paathona, sadhuppu nilangal, Iran nilangal, so adha vande paadhuvaakkanum, adha vande meyambaduthanum appdindradhukkaga oru oppandam vande sign pannirupaanga. And then அத தொடர்ந்து ஒரு பட்டியல் வந்து வெளியிட்டிருப்பாங்க சோ அந்த மாதிரி பட்டியல்ல வரக்கூடிய அந்த சதுப்பு நிலங்கள் நிறைந்த அந்த ஏரியாவை தான் என்னன்னு சொல்வாங்க அப்படிን பார்த்தோம்னா ராம்சார் தளங்கள் அப்படினு சொல்வாங்க சோ அப்படி தமிழகத்துல இதுவரைக்கும் 14 ராம்சார் தளங்கள் வந்து இருக்கு சோ இப்போ எக்ஸ்ட்ராவா இன்னும் இரண்டு தளங்களை வந்து அறிமுகப்படுத்துறாங்க எதெல்லாம் அப்படிን பார்த்தோம்னா கரைவெட்டி சரணாலயம் சோ கரைவெட்டி சரணாலயம் எங்க இருக்கு அரியலூர்ல இருக்குது சோ இங்க வந்து கிட்டத்தட்ட 198 வகையான பறவை வந்து தங்கி செல்லக்கூடிய ஒரு இடம் தான் இது கரைவெட்டி சரணாலயம் சோ அந்த இடத்தையும் and அது தொடர்ந்து லாங்வுட் சோலை காடுகள் இது எங்க இருக்குது அப்படிን பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டத்துல இருந்து இருக்குது சோ இதையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படிን பார்த்தோம்னா தமிழக அரசு ராம்சார் தளங்களாக அறிவித்துள்ளது சோ இந்த ஒப்பந்தம் சொல்லிருப்பல்லையா அந்த ஒப்பந்தத்துல இந்தியா வந்து 1982 பிப்ரவரியில என்ன பண்ணிருப்பாங்க சைன் பண்ணிருப்பாங்க சோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் நியூஸ் விஞ்ஞானிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிய கங்காரு பல்லி இனத்தை கண்டுபிடித்துள்ளனர் ஒரு குறைந்த டிராகன் சோ அதாவது விஞ்ஞானிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒரு புதிய கங்காரு பல்லி இனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ மேற்கு தொடர்ச்சி மலையில எங்க அப்படினு பார்த்தோம்னா இடுக்கி நமக்கு தெரியும் கேரளால இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் சோ இடுக்கியில இருக்கக்கூடிய குளமாவு அப்படிங்கற இடத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த ஒரு புதிய இனத்தை வந்து ஃபைண்ட் பண்ணிருக்காங்க சோ இது வந்து ரெகுலரா இருக்கக்கூடிய பல்லி இனத்தை போல Regular abdin patana, sovatleo, marathleo, and irko. So in the pali when the tarela irko abdin shalirkanga, kidadada, nal puli, 3 centimeter varicum, valarakudia, or ina maha iduan the karda padihirade, and then make a veha maha odum abdinum, terivichirkanga. So vinyanigal, merkutorachi malayil, pudia gangar pali and take underpiditulana, so other than the Tamil kura in the drahan abdin shalranga, so English la paranga, diminutive drahan abdin shalranga. So in the name of Matunala Nyabago Chikonga, pudia. கங்காறு பல்லீனம் diminutive dragon next news இந்திய கடலோர காவல் படை தினம் பிப்ரவரி 1 சோ பிப்ரவரி 1ஆம் தேதி இந்திய கடலோர காவல் படை தினமாக அனுசரிக்கப்படுகிறது சோ கடலோர காவல் படை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படினு பார்த்தனா 1977ல வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து செயல்பட துவங்கி இருக்கும் சோ அந்த தினத்தை தான் இந்திய கடலோர காவல் படை தினமாக அனுசரிக்கிறோம் சோ கடலோர பகுதியில் நிறைய இந்த மருந்துகள் போதை பொருட்கள் வந்து இங்க வந்து நம்ம நாட்டுக்கு வராம இருப்பதற்காக உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படினு பார்த்தனா வேலையில வந்து ஈடுபடுவாங்க and then மீனவர்களுக்கு உதவக்கூடிய நபர்களாகவும் கடலோர காவல் படை துறையினர் வந்து இருக்காங்க சோ அவங்களே வந்து அங்கீகரிக்க கூடிய வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்திய கடலோர காவல் படை தினமாக அனுசரிக்கப்படுகிறது next news GST வசூல் ஜனவரியில் 10% உயர்ந்து ரூபாய் 1.72 லட்சம் கோடியை பதிவு செய்தது சோ ஜிஎஸ்டி வசூல் வந்து ஒவ்வொரு மாதமும் கணக்கிடுவாங்க சோ அப்படி ஜனவரி மாதம் கடந்த ஜனவரி மாதம் 10.4% இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ இன்கிரீஸ் ஆகி மொத்தம் எவ்வளவு அப்படினு பார்த்தோம்னா 1.72 லட்சம் கோடி வந்து பதிவு செஞ்சிருக்காங்க சோ இது வந்து இதுவரைக்கும் அதாவது ஜிஎஸ்டி வந்து ஆரம்பிச்சு இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட அந்த தொகையிலே மிக உயர்ந்த தொகையாக ஜிஎஸ்டியாக இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு சோ இதுக்கு முன்னாடி முதலாவதாக எது இருந்துச்சு அப்படினு பார்த்தனா 2023 ஏப்ரல்ல வந்து ஜிஎஸ்டி வந்து பதிவு பண்ணிருப்பாங்க எவ்வளவு அப்படினு பார்த்தோம்னா 1.87 லட்சம் கோடி சோ இதுதான் உயர்ந்த ஜிஎஸ்டியாக இருந்துச்சு சோ அத தொடர்ந்து இரண்டாவது மிக உயர்ந்த ஜிஎஸ்டியாக கடந்த ஜனவரி மாதம் 10% உயர்ந்து 1.72 லட்சம் கோடி பதிவாகி உள்ளது சோ இது வந்து மாதத்துல வந்து கம்பேர் பண்ணும்போது அதாவது 2024 ஜனவரியில வந்து 10.4% இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இதுவே 2023 டு 24 வருடங்கள் கணக்குல ஜிஎஸ்டி வந்து கம்பேர் பண்ணோம் அப்படினு பார்த்தோம்னா மொத்தமாக 11.6% உயர்ந்திருக்கு அப்படினு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் சர்வத்ரா
இந்திய இராணுவத்தின் நடமாடும் பாலம் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இந்திய இராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நடமாடும் பாலம் அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதோட நேம் தான் என்னது, சர்வத்ரா. ஸோ இது வந்து இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த தளவாடங்களில் புதிய முயற்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதாவது 6 பள்ளத்தாக்கு வரைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பாலங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து மேம்படுத்தக்கூடிய வகையில் அவங்களோட அந்த இராணுவத்தை வந்து விரைவாக செயல்படுத்தக்கூடிய வகையில் இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த அமைப்பை வந்து டிஆர்டிஓக்கு கீழே ஏசிஇ அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், எவரெஸ்ட் அடிவாரத்தை அடைந்த இளையவர் என்ற சாதனையை நிகழ்த்தினார் 2 கார்டர் டல்லாஸ். ஸோ கார்டர் டல்லாஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு சிறியவன். ஸோ அதாவது 2 ஒரு மிக இளைய நபர். ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எவரெஸ்ட் அடிவாரத்தை வந்து அடைந்திருக்கு. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 17,578 வரைக்கும் பயணம் செய்து எவரெஸ்டோட அந்த அடிவாரத்தை அடைந்த மிக இளையவன் அப்படின்ற ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளார் ஸ்காட்லாந்தை சேர்ந்த கார்டர் டல்லாஸ் அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ், உலக சமய நல்லிணக்க வாரம் 1 to 7. ஸோ பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரம் உலக சமய நல்லிணக்க வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. 2010 ஐக்கிய நாடுகளின் பொது சபை வந்து இந்த தினத்தை வந்து அனுசரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா உலகில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்றதற்காக இந்த சமய நல்லிணக்க வாரம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ உலக சமய நல்லிணக்க வாரம் 1 to 7 வரைக்கும் அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் நியூஸ், ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக ஜெய்ஷா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக ஒருத்தரை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெய்ஷா அவர்கள். ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிசிசிஐ இருக்கு இல்லையா, ஸோ இதோடைய செயலராக இருக்கக்கூடிய ஒரு நபர். பிசிசிஐனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிசிசிஐ. ஸோ இதோட செயலராக இருக்கக்கூடிய நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெய்ஷா அவர்கள். ஸோ இவங்க வந்து தொடர்ந்து 3 ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ், உலக ஈரநில தினம் 2 ஸோ 2 உலக ஈரநில தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ ஈரநிலம் அல்லது சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லலாம், ஆறுகள் ஏரிகள் அப்புறம் வந்து கடலோர பகுதிகள் அண்ட் தென் சதுப்பு நிலங்கள் இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈரநிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காடுகள் வந்து அழிந்துட்டு வருது நம்மளுக்கு தெரியும், காடுகளை விட 3 வேகமாக இந்த மாதிரி ஈரநிலங்கள் வந்து அழிந்துட்டு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிலையில் ஈரநிலங்களை வந்து பாதுகாக்கணும், ஸோ இது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு எடுத்துச் செல்லணும் அப்படின்றதற்காக 2 உலக ஈரநில தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் நியூஸ், ஜோஹூர் மாநிலத்தின் சுல்தான் இப்ராஹிம் மலேசியாவின் 17 மன்னராக பதவியேற்றார். ஸோ மலேசியாவோட மன்னர் வந்து பதவியேற்றிருக்காங்க. மலேசியாவில் மன்னராட்சி தான் நடந்துட்டு வருது. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மலேசியாவின் 17 மன்னராக ஜோஹூர் மாநிலத்தை சேர்ந்த சுல்தான் இப்ராஹிம் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மன்னரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஒரு முறை வந்து மன்னராட்சியை வந்து மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து ஒரு 9 ஆட்சியாளர்கள் வந்து அந்த மலேசியாவில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, மன்னரை வந்து தேர்வு செய்வாங்க. ஸோ அப்படி ஜோஹூர் மாநிலத்தின் சுல்தான் இப்ராஹிமை மலேசியாவின் 17 மன்னராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.